வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே நீங்க வீட்டில இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னும் நீங்க கால் பண்ணலாம். கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா விதமான கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9-9-6-9-4-4-4. நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகத்துக்குமே பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜி ஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் தேவி சரவணியா வந்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஷோ வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஓகே, வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுனாலே சர்ம நோய்கள் அதிகப்படியா வரும். அதை தாண்டி வந்துட்டு கொஞ்சம் ஈட் அதிகமா ஆயிடுச்சுன்னா பைல்ஸ் உள்ளவங்களுக்கு அதிகப்படியான பைல்ஸ் தொந்தரவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புதுசா வந்துட்டு பல பேருக்கு தொந்தரவுகள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை பத்தி பேசலாம் மேம் இன்னைக்கு. ஓகே, இப்போ பைல்ஸ் பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு ஹீட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த பைல்ஸ் தொந்தரவு அது எல்லாமே வரும். ஆக்சுவலாக பைல்ஸ் அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சாதாரணமாக நம்மளுக்கு எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து ஆனல் ஃபிஷர் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஏற்படும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த மோஷன் போகிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விரிசல் மாதிரி ஏதாவது விடும். அப்படி இல்லாட்டி மோஷன் வந்து ரொம்ப நம்மளுக்கு கான்ஸ்டிபேட்டடாக இருக்கும்போது ரொம்ப ஹார்டாக போச்சு, ரொம்ப இருகல் தன்மையாக நம்மளுக்கு போச்சு அப்படின்னாலும் அது சைடில் நம்மளுக்கு அந்த சின்ன சின்ன வால்ஸ் சின்ன சின்ன ஆர்ட்ரிஸ் வந்து நம்மளுக்கு கிழிச்சு விட்டு நம்மளுக்கு பிளட் வர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லெவல். பைல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடியதுக்கு நம்மளுக்கு ஒரு சிம்டம்ஸ் மாதிரி இதுதான் வந்து நம்மளுக்கு தெரியும். இதையும் நம்ம கவனிக்காமல் நம்ம க்ரானிக்காக நம்ம வச்சுட்டே இருக்கோம், திரும்ப நம்ம அந்த இதை வந்து கண்டுக்காமல் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து டெய்லி அந்த மாதிரி இரிட்டேட் பண்ணி போக ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்டர்னல் பைல்ஸாகவும் நம்மளுக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும். அது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா மூளைச்சூடு வந்து ஜாஸ்தி ஆகிட்டு அந்த பைல்ஸ்க்கு வந்து சப்ளை ஆகக்கூடிய ஆர்ட்ரிஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு பல்ஜ் ஆகி எலாங்கேட் ஆக ஆரம்பிச்சிடும். எலாங்கேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது கீழே வந்து பிதுங்கி வந்து வெளியே வந்து ஒரு சின்ன ஒரு முளை மாதிரி தொங்கி காணப்படும். அதைத்தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எக்ஸ்டர்னல் பைல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் வந்து மோஷன் நல்லா ஹார்டாக வந்து அது மேலே பட்டுச்சு லைட்டாக கிழிச்சுது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து என்னாகும் அப்படின்னா நாளுக்கு நாள் என்னாகும் அப்படின்னா அப்படியே வந்து சைட் பை சைடு உங்களுக்கு அந்த ரெக்டல் ஆர்ட்ரி வந்து எங்கெங்கெல்லாம் பாஸ் ஆகுதோ அந்தந்த இடங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து பிதுங்க ஆரம்பிக்கும். சுற்றியும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து கோழியில் உள்ள அந்த மேலே வந்து அந்த ஒரு இது மாதிரி இருக்கும், கோழி தலைக்கு மேலே ஒரு இது மாதிரி இருக்கும், அது மாதிரி வந்து சில பேர்த்துக்கு ஃபுல்லாக அந்த ஆனஸ் ஃபுல்லாக சுற்றி நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக அந்த அப்படியே ஃபுல்லாக அப்படியே சதையெல்லாம் அப்படியே தொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கு வந்து உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வெயில் காலங்களில் வந்து நம்ம தண்ணி ஜாஸ்தி வந்து குடிக்காததுனால நம்மளுக்கு வந்து குடல் வறட்சியால் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும். இந்த பைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து நேச்சுரலாக நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம், இயற்கையாகவே வந்து நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகே மேம், நிச்சயமா பார்க்கலாம். பொதுவாக வந்துட்டு பல பேர் சொல்லக்கூடியது எனக்கு பைல்ஸ் இருந்துச்சு, நான் வந்துட்டு ஆப்ரேட் பண்ண திரும்பவும் எனக்கு வந்துருச்சு, இதனால ஏதாவது பக்க விளைவு இருக்குமா, திரும்ப திரும்ப வருதுன்னு சொல்லிட்டு பல பேர் பயப்படுவாங்க. ஸோ ஆப்ரேஷன் பண்றது ஒரு கரெக்டான விஷயமா இருக்குமா, இல்லை ஆப்ரேஷன் பண்ணாமே குணப்படுத்த முடியுமா? ஆப்ரேஷன் பண்ணாமே குணப்படுத்திடலாம். இப்போ ஆப்ரேஷன் பண்றோம் அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக அந்த ரெக்டல் ஆர்ட்ரி வந்து ஒன்று வந்து வெளியே எலாங்கேட் ஆகி நம்மளுக்கு வந்து வெளியே பல்ஜ் ஆகிருக்கு, திரும்ப ஆப்ரேட் பண்ணி அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடுறாங்க. திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து ஃபுட் டயட்டு ஃபைபர் டயட்லாம் நம்ம ஜாஸ்தி எடுக்கலை, நம்ம தண்ணி ஜாஸ்தி குடிக்கல அப்படின்னா திரும்பவும் நம்மளுக்கு ஹீட் ஆக தான் செய்யும். திரும்ப வந்து அது வந்து எலாங்கேட் ஆகி கீழே வந்து இன்னொரு செக்மெண்ட் வந்து பல்ஜ் ஆகி வரும். இது வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் தான் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இருந்தாலும் நம்மளுக்கு அங்கே ஹீட் வந்து நம்மளுக்கு அக்ரவேட் ஆக ஆக நம்மளுக்கு வந்து அது வந்து திரும்ப திரும்ப பைல்ஸ் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து சர்ஜரி பண்ணி எடுக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். சர்ஜரி பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து நிறைய பேர் எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க பேஷண்ட்ஸ் எல்லாமே பைல்ஸ்க்கு சர்ஜரி பண்ண ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபிஸ்டுலா ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஜாஸ்தி வர ஆரம்பிக்குது. அதனால காம்ப்ளிகேஷன்ஸை வந்து ஜாஸ்தி தான் படுத்தும். சர்ஜரி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஜாஸ்தி தான் படுத்துமே தவிர நம்மளுக்கு வந்து பைல்ஸ் பிரச்சனையிலேருந்து நம்ம முழுமையாக நம்ம வந்து குணப்படுத்த முடியாது. பைல்ஸ் எந்த ஒரு ஆப்ரேஷனும் இல்லாமல் நம்ம ஃபுட் டயட்லேயே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சரி பண்ணிடலாம். ஃபுட் டயட்லேயும் நம்மளால் சரி பண்ண முடியல, ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம வந்து பைல்ஸ் வந்து சர்ஜரி இல்லாமல் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகே, மூலத்துக்கு முக்கிய காரணம் என்னவா இருக்குன்னா உடல் உஷ்ணம் அதிகமாகிறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரேஷனா டயட் இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் குடல் வறட்சி, இதனால விஷயங்கள்லாம் பைல்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? கிருபா மேடம், திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறேங்க மேடம். ஓகேம்மா, இப்ப யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க ஏஜ் என்னம்மா? 31 மேடம். ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்விகளை கேட்கலாம்.
ஹலோ டாக்டர், வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, வணக்கம், சொல்லுங்க. டாக்டர், எனக்கு வந்து ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்க டாக்டர். செகண்ட் டெலிவரி முடிஞ்சு 7 இயர்ஸ் ஆச்சு டாக்டர். சரி, கொஞ்சம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னுக்குட்டி வயிறு பீரியட்ஸ் ஆகும்போது வயிறு வலி வந்துச்சு. சரின்னு செக் பண்ணோம், சிவியர் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்த மாசம் ப்ரீட் ஆகும்போது 3-4 நாள் கழிச்சு வாங்க, ஸ்கேன் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க மேடம். அப்புறம் எனக்கு போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ ஒரு 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 வருஷமாவே அந்த தொப்புளுக்கு மேல வீக்கம் வருது மேடம். அப்புறம் உள்ள இருந்து சீல் மாதிரி ஏதோ ஒரு கிரீன் கலர்ல வர்ற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரியுது, ஸ்மெல் வருது மேடம். ரொம்ப பயமா இருக்குது மேடம். அது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குது. அதான் ஃபர்தரா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், யாரை பார்க்கணும் ஒன்றும் தெரியலங்க மேடம். எனக்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்க மேடம். ரொம்ப பயமா இருக்குது. அது அது ஆழமா ஒரு ஹோல்ஸ் மாதிரி போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு கீழ் வயிற்றுல. சரி, ஓகே, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. எதுக்குமே நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. எல்லாமே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். எங்களோட மருத்துவமனை வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் வந்து திருப்பூர்லேயே எங்களுடைய மாவட்டம் இருக்கு. நீங்கள் ஒரு முறை நேரில் வந்து பாருங்க, நம்ம என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சொல்லிடலாம். அது ஒன்றும் பிரச்சனைலாம் பெரிய பிரச்சனைகள் எல்லாமே இருக்காதுமா. கொஞ்சம் உங்களுக்கு அந்த தொப்புள் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் மேலே வந்து லைட்டாக வீங்கி இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா அம்பிளிக்கல் ஹெர்னியா வந்து சில பேர்த்துக்கு இருந்தாலும் இருக்கும். அது நம்ம பார்த்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் நேரில் வாங்க. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, தயவு செஞ்சு டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களோட பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? எங்க பேர் முபினா. எங்க இருந்துமா கால் பண்றீங்க? நான் அபியூர்ல இருந்து கால் பண்றோம். ஓகேமா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு ஒரு 4-5 இயர்ஸ் அடிக்கடி மலை சிக்கலாவும் சரியா பாத்ரூம் போகாம அது இது 4-5 வருஷமாவே இந்த ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கு சொல்யூஷனால நிறைய மருந்து எடுத்துட்டு இருந்திருக்கேன். சூடுனால இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு சூடுக்கும் மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் மாதிரியா இருந்தது, அதுக்கப்புறம் விட்டா டெய்லி இந்த வெந்தியம் இந்த மாதிரி தண்ணி நிறைய குடிக்கிறது இதா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் அது வெளியே போறது லைட்டா ஒரு இது மாதிரி கொப்பல மாதிரி இருக்கு. அது என்ன பிரச்சனைகளா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தான் சொல்லி. மோஷன் போற இடத்துல கொப்பல மாதிரி இருக்கா? ஒரு சில நேரத்துக்கு உள்ள போயிருதா? ஒரு சில நேரத்துக்கு உள்ள போயிருது, எப்பவுமே இருக்கிறது இல்ல. எப்பவுமே எப்பயாவது ஒரு டைம் இருக்கு, அப்புறம் பாத்ரூம் போகும்போது தெரியுது, அதுக்கப்புறம் உள்ள போயிடுது. எப்பயாவது ஒரு டைம் வெளியே தெரியுது, அப்புறம் உள்ள போயிடுது. சரி சரி, மோஸ்ட்லி வந்து பைல்ஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ அந்த ஆர்ட்ரி வந்து உங்களுக்கு லைட்டா வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேட் ஆகிறப்போ, மூளைச்சூடு வந்து ஜாஸ்தி ஆகிறப்போ உங்களுக்கு வந்து வெளியே பிதுங்கி வரும். அதுக்கப்புறம் நார்மலா வந்து அந்த ஹீட்டு ஒன்ஸ் வந்து நல்லா மோஷன் ஃப்ரீயா நல்லா போயிட்டோம் அப்படின்னாலும் அது வந்து உள்ள எழும்பிடும். நார்மலாவே இது அப்படிதான் இருக்கும், சரிங்களா? அது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பா நம்மளுக்கு வந்து மேலே போயிடுறதுக்கு இது உங்களுக்கு ஒரு நீங்க வந்து நம்புறதுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் வந்து பைல் மாஸ் வந்து ஆர்ட்ரி வந்து கொஞ்சம் வீக் ஆச்சு இல்ல ஆர்ட்ரி வந்து பல்ஜ் ஆச்சு அப்படின்னாலும் வெளியே வரதா செய்யும். ஆனா அது தானா வந்து உள்ள ஏறிடும். இது வந்து ஒரு சில பேர்த்துக்கு வெளியவே நிக்குதுன்னு சொல்லிட்டு உட்காரும் போது நடக்கும் போது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இதைத்தான் வந்து சர்ஜரி பண்ணி எடுத்துடுறாங்க. அது தானாவே உள்ள எழும்பிடும். சூடு மட்டும் கம்மி ஆயிடுச்சு, உடம்புல உள்ள உஷ்ணம் மட்டும் கம்மி ஆயிடுச்சுன்னா தானாவே உங்களுக்கு உள்ள எழும்பிடும். நீங்க ஃபுட் டயட் மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப எந்த ஒரு செலவும் இல்லாம வந்து நம்ம பைல்ஸை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். என்ன பண்றீங்க அப்படின்னா, காலையில எந்திரிச்சோடனே வந்து பழைய சாதம் மட்டும் கண்டினியூஸா ஒரு 7 டேஸ்க்கு சாப்பிடுங்க. நைட் வந்து சாதம் ஆக்கி வச்சுட்டு அந்த சாதத்துல வந்து நல்ல 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி, அது நல்லா சாதம் வந்து நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி வச்சிருங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் மோர் மட்டும், நல்ல புளிச்ச மோர் மட்டும் நல்லா அதுல கொஞ்சம் ஊத்தி வச்சிருங்க. ஊத்தி வச்சுட்டு காலையில அதை வந்து எடுத்து நல்லா அந்த இதுல வந்து நல்ல மோர், நல்லா தண்ணி கலந்து நல்ல மோர்,
ரொம்ப புளிப்பாக எடுத்துக்க வேண்டாம், காலையில் மட்டும் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மோர் வந்து அந்த சாதத்தில் ஊற்றி அதுக்கு வந்து கடிச்சிக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி சுண்டைக்காய் வத்தல் வறுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து கடிச்சிட்டு அதுக்கு வந்து சைட் டிஷ் மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஒரு 7 டேஸ் மட்டும் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வாங்க. எந்த ஒரு நீங்கள் இதுக்காக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் போக தேவையில்லை, ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை, நீங்கள் வந்து பைசா கூட செலவு பண்ண தேவையில்லை. இதை மட்டும் ஒரு 7 டேஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வாரத்துக்கு 1 டைம் இல்லாட்டி 2 டைம்ஸ் வந்து ஆயில் பாத் மட்டும் எடுத்துக்கோங்க. ஆயில் பாத் தான் வந்து நம்மளோட உடம்பு உஷ்ணத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது நல்ல ஒரு விஷயம் வந்து ஆயில் பாத்து. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, பைல்ஸுக்கு வந்து அது நார்மலாகவே சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் நல்லா தண்ணி நல்லா குடிங்க டெய்லி வந்து. இப்போ சம்மர் சீசன்னால கொஞ்சம் இளநி குடிக்க ஆரம்பிங்க. இது மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரி பண்ணிடலாம். இப்போ ஒரு சில பேர்த்துக்கு பழைய சோறு சாப்பிட்டு நம்மளுக்கு வந்து சளி பிடிக்குது அந்த மாதிரி தொந்தரவுகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நேரில் மருத்துவமனை வந்து பாருங்கம்மா. நான் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் வந்து ஒரு 3 டேஸ் மட்டும் சாப்பிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சென்னையில இருந்து முத்துலட்சுமி பேசுறேன் மேம். ஓகே, இப்போ யாருக்காக மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். ஓகே மேம், உங்களோட வயசு என்னமா? 33 மேம். உங்களோட கேள்விகளை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். எனக்கு ஒரு 4-5 இயர்ஸா வந்து மலச்சிக்கல் இருக்குது மேம். சரி, நான் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் டெய்லி மோஷன் வர மாட்டேங்குது. 2 டேஸ் இல்ல 3 டேஸ்க்கு ஒரு தடவை மோஷன் வருது. நான் எவ்வளவுதான் வந்து தண்ணி லிக்விட் குடிச்சாலும் மோர் எல்லாம் நிறைய எடுத்துக்கிறேன். காலையில இந்த நைட்டு சாதம் வச்சு தண்ணி எல்லாம் குடிச்சு பாக்குறேன், அப்ப கூட டெய்லி காலையில எழுந்த உடனே வரவே மாட்டேங்குது மேம். அப்படி இருக்கவே கூடாதுமா, சரியா? மோஷன் அப்படி 2-3 நாளைக்கு ஒருக்க அப்படி போச்சு அப்படின்னா இப்போ உங்களுக்கு எதுவும் தெரியாது. சின்ன வயசுல உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு 40-50 இயர்ஸ் நம்ம தாண்டினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு முட்டு வலி, முழங்கால் வலி இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ரொம்ப அது வந்து ஹார்டா போக போக இரிட்டேஷன்ஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா நம்மளுக்கு பைல்ஸ் தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். மோஷன் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக நம்மளுக்கு வெளியே போகலை அப்படின்னாவே உடம்புல டாக்ஸின்ஸ் தான் வந்து ஜாஸ்தி சேர ஆரம்பிக்கும். என்னாகும் அப்படின்னா மலக்குடல்லேருந்து நம்மளுக்கு வந்து சத்துக்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த குடல்லேருந்து தான் நம்ம பெருங்குடல்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். வாட்டர் எல்லாமே வந்து தண்ணி சத்து எல்லாமே ரீஅப்சார்ப் திரும்ப திரும்ப வந்து நம்மளுக்கு குடல்லேருந்து ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்னாகும் அப்படின்னா அந்த டாக்ஸின்ஸ் வந்து உள்ளே இருக்கிறப்போ அந்த மலம் எல்லாமே வந்து கெட்ட மலம், பழைய மலம் எல்லாமே உள்ளேயே இருக்கிறப்போ என்னாகும் அப்படின்னா திரும்ப திரும்ப அதுலேருந்து சத்து வந்து ரீஅப்சர்ப் ஆகும். நம்மளுக்கு டாக்ஸிக் கேஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகும். டாக்ஸின்ஸ் சப்ஸ்டன்ஸும் வந்து நம்மளுக்கு திரும்ப வந்து அப்சர்ப் ஆக ஆரம்பிக்கும். நஞ்சு எல்லாமே நம்மளுக்கு திரும்ப உடம்புல ரீஅப்சர்ப் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா இது டெய்லி தொடர்ந்துட்டே வந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை தான் வரும். இல்லாத நோயெலாம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும், புதுசு புதுசாக நோய் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அதனால அது நம்ம எப்படி நம்ம வெளியேற்றுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும், சரிங்களா? நீங்கள் நல்லா சுடுதண்ணி நல்லா டெய்லி நல்லா குடிங்க. கொய்யாப்பழம் நல்லா நார்மலாக சாப்பிடுங்க. நல்லா 2 கொய்யாப்பழம் அந்தளவுக்கு கூட சாப்பிடுங்க. பப்பாளி சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து நார்மலாகவே நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ஃபைபர் நிறைய இருக்கும், நல்லா உங்களுக்கு மோஷனை க்ளீனாக வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா மருத்துவமனை வந்து பாருங்கள். ஒரு மருந்து மட்டும் கொடுக்குறோம், அது மட்டும் கொஞ்சம் ஒரு 1 மந்த் 2 மந்த் மட்டும் சாப்பிட்டீங்க அப்படின்னா பவல் ஹேபிட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சிரும், நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு வந்து மோஷன் நல்லா வர ஆரம்பிச்சிரும். ஒரு முறை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்கம்மா. ஒரு 1 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பூர்ணமாக சரி பண்ணிடலாம். அதே மாதிரி கொஞ்சம் நல்ல கீரைகள்லாம் நல்லா எடுத்துக்கோங்க, டெய்லி கீரை எடுத்துக்கோங்க. நல்ல வாட்டர் கண்டென்ட். சில பேர்த்துக்கு வந்து என்ன தான் நம்ம வந்து கீரைகள் அந்த மாதிரி சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து அந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த குடல் வறட்சியை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் சரியாக ஆரம்பிச்சிடும். மூளை சூடும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், உடம்பு வந்து ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும். ஹீட் ஜாஸ்தி இருக்கிறதையும் வந்து நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பூர்ணமாக குணப்படுத்திடலாமா. ஸோ இது வந்து பெரிய ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஆரம்பத்திலே நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா பின்னாடி வந்து எந்த ஒரு நோயும் இல்லாமல் நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்கம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? வணக்கம், திருச்சியிலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சார், இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம் எனக்காக தான் மேடம் கேட்குறேன் மேடம். உங்கள் வயசு சார்? மேடம் வயசு 34. ஓகே, பேசலாம். உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் தேவி சரவணியா இணைப்பில் தான் இருக்காங்க. கொஞ்சம் சத்தமா பேசலாம் சார். ஓகே ஓகே மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எனக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கு மேடம். ஏற்கனவே ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி ஸ்கேன் பண்ணிட்டேன் மேடம். சரி,
கிட்னி கிட்னில அப்பர்ல இருந்து லோர்ல இருக்கு, ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் இருக்கு மேடம். சைஸ் எவ்வளவு இருக்கு? வந்து சைஸ் வந்து லெஃப்ட் சைடு வந்து 4 mm அப்புறம் வந்து 5 mm, ரைட் சைடு வந்து 4 mm வித் 7 mm மேலே கீழே இருக்கு மேடம். சரி ஓகே. இது நீங்க அளவு ரொம்ப கம்மியா தான் சொல்லிருக்கீங்க அதனால சீக்கிரமாவே இது வந்து சரி பண்ணிடலாம். சரியா, 4 mm லாம் இருக்கிறது உங்களுக்கு ஒரு கொஞ்சமா வந்து உங்களுக்கு நல்லா அந்த டயூரிட்டிக் அந்த மாதிரி மெடிசன்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படினாவே அது எல்லாமே உங்களுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடும், ஸ்டோன்ஸ் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன சைஸ் தான் இருக்கு, அதனால கண்டிப்பா ஈஸியா உங்களுக்கு வந்து கரைய ஆரம்பிச்சிடும். ஒரு 7 டேஸ்க்குள்ள இது எல்லாமே நம்ம வந்து சரி பண்ணிடலாம். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, திருச்சியில வந்து எங்களுடைய ஆச்சியார் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு. சோ இத்தனை 4 ஸ்டோன்ஸ் இருக்கனால உங்களுக்கு பெயின் எதுவும் இருக்கா? முதுகு லைட்டா பெயின் இருக்கு மேடம். முதுகு லைட்டா பெயின் இருக்கு. யூரின் ஃப்ளோ வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா? யூரின் அந்த மாதிரி இல்ல மேடம், அவங்க செக் பண்ணி பார்த்தால யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கு, யூரின் பை கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதிகமா தண்ணி நமக்கு தண்ணி அதையும் குடிச்சு சீக்கிரமா நம்ம யூரின் போறதுக்கு இதா இருக்கு, அதெல்லாம் தாங்க மாட்டேங்குது. சரி ஓகே. நீங்க இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, நெரிஞ்சல்னு ஒரு செடி இருக்கு சரியா, அந்த செடி மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2 ட்விக் மட்டும் எடுத்துக்கோங்க, ஒரு 10 கிராம் அளவு வர மாதிரி. அது வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 10 கிராம்ஸ் அளவு, ஒரு 2 ட்விக் மட்டும் கிள்ளி எடுத்துக்கோங்க. அது என்ன பண்றீங்க அப்படின்னா, தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா அது வந்து 1 டம்ளரா வத்தடிக்கிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு, கொஞ்சம் அந்த ஜூஸ் மட்டும் டெய்லி வந்து ஒரு 1 week மட்டும் குடிச்சிட்டு வாங்க. அந்த பெயின் எல்லாமே உங்களுக்கு வந்து நாளைக்கே உங்களுக்கு நல்லா சரியாக ஆரம்பிச்சிடும். ஸ்டோனும் கொஞ்சம் நல்லா சைஸ் வந்து நல்லா உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 3 months ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே இதுலேயே உங்களுக்கு ஸ்டோன் வந்து டிசால்வ் ஆகி உங்களுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடும் ரொம்ப சீக்கிரமாக. நம்மளுக்கு வந்து இது வந்து இவ்வளோ நாளாக நம்ம வந்து ப்ரொலாங் பண்ணி வச்சுட்டே இருக்கக்கூடாது. ஒரு 1 weekலேயே நம்மளுக்கு சரியாகணும், 2 weeksில் சரியாகணும் அப்படின்னா எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை வந்து திருச்சியில் இருக்குது, போய் மெடிசன் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துடலாம். கொஞ்சம் கரும்பு ஜூஸ் வந்து ஒன்ஸ் ஒரு 2 days 1, 3 days 1 வந்து குடிச்சிட்டே வாங்க. நல்லா தண்ணி நல்லா எடுத்துக்கோங்க, இளநி நல்லா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா நல்ல நீர் சத்து உள்ள காய்கறிகள் எடுக்கும்போது ஸ்டோன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கரைய ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டோன்லாம் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நல்லா காற்றோட்டமாக இருக்கிற இடத்துல இருங்க, அதுக்கப்புறம் தான் வந்து திரும்ப திரும்ப அது வந்து ஃபார்ம் ஆகாது. கிட்னி வந்து அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து நல்லா பண்ணுச்சு, அதே மாதிரி லங்ஸும் வந்து அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே திரும்ப திரும்ப வராது, இல்லாட்டி அது வந்து திரும்ப திரும்ப வர ஆரம்பிக்கும். நம்மளுக்கு அந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ், ஆக்சலேட் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து வெளியேறாமல் டெபாசிட் ஆகிட்டு இருக்கிறனால தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோன் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. இப்போ எங்களுடைய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருந்துக்களில் வந்து நம்ம அந்த ஸ்டோனை எடுத்து நம்ம அந்த மருந்துக்களில் போட்டோம் அப்படின்னாவே அந்த ஸ்டோன் வந்து ஃபுல்லாக கரையக்கூடியது தான், அதனால ஸ்டோன் வந்து கண்டிப்பாக கரைஞ்சி வெளியே வந்துடும், அதுக்கு பயப்பட தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. பொதுவாக வந்துட்டு இப்போ மூலத்தை பற்றி பேசும்போது பல பேருக்கு இது மூலம்னே தெரியாது, இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு. ஸோ பேசிக்காக என்னென்ன சிம்டம்ஸ் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கும் மேம்? ஓகே, இப்போது மூலம்னு வந்து தெரியாதப்போ ஃபஸ்ட்டு ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்க ஆரம்பிக்கும், மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும், ஜாஸ்தி அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மோஷன் போகிறப்ப வந்து வலி இருக்க ஆரம்பிக்கும், எரிச்சல் இருக்கும், ஆசன வாயில் சுற்றி அப்படியே கீரல் மாதிரி நிறைய வெடிப்புகள்லாம் விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மோஷன்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து ரத்தம் வந்து வடிகிறது இருக்கும், மோஷன் பாஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது வந்து அந்த ஆட்ரி வந்து கிழிச்சு விட்டதுக்கப்புறம் ப்ளீடிங் ஆகும், நல்லா ஒரு 8 drops 10 drops கிட்ட வரைக்கும் நம்மளுக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து அது அப்படி குறைய ஆரம்பிச்சிடும். மோஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு சின்ன முளை மாதிரி வெளியே வரும், அதுக்கப்புறம் தானாக வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி அதெல்லாம் குடிச்சிட்டோம், கொஞ்சம் ஹீட்லாம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அதுவும் தானாக உள்ளே போக ஆரம்பிச்சிடும். எரிச்சல் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், உட்கார்ந்து எந்திரிக்கும் போது வலி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பைல்ஸ் தொந்தரவு. ஒரு சில பேர்த்துக்கு இன்டர்னல் பைல்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ளீடிங் வந்து நம்மளுக்கு தெரியாது, ஆனால் என்னாகும்னா மோஷன் மட்டும் வந்து நம்மளுக்கு அப்படியே ரெட்டிஷாக ஒரு மாதிரி போக ஆரம்பிக்கும், அதில் சின்ன சின்ன கோடெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஓரத்தில் வந்து ஃபுல்லாக எல்லாமே கீரல் விரிசல் எல்லாமே விட்டுருக்கு அப்படின்றது வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம் அந்த டாக்டர் ஆன் கால். ஆமா இணைப்புல தான் இருக்கேன். சொல்லுங்கமா, உங்க பேர் என்ன? ஹலோ, உங்க பேர் என்னமா? ஹலோ, நீங்க டிவி பார்த்து பேசுறீங்க? ஹலோ, அம்மா நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கமா? நீங்க டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்பதான் நீங்க கேக்குற கேள்வி தெளிவா புரியும். பரவில இருந்து பேசுறேன். ஓகேமா, இப்போ யாருக்காகமா கெடுத்து தெரிஞ்சுக்க போறீங்க?
ஹலோ. ஓகேம்மா, நீங்க அடுத்த மாதிரி கால் பண்ணும்போது டிவி சத்தத்தை குறைச்சிட்டு பேசுங்க, அப்பதான் நீங்க கேக்குற கேள்வி எங்களுக்கு தெளிவா புரியும். நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னங்கறது கூப்பிடுறீங்க? என்னோட பேர் ஜெனிஃபர் மேம், நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூப்பிடுறேன் மேம். ஓகே, இப்ப யாருக்காக ஜெனிஃபர் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். உங்க வயசு? என்னோட வயசு 32 மேம். ஓகே, உங்களோட கேள்வி என்னமா? மேம், எனக்கு எமோஷன் ப்ராப்ளம் இருக்குது மேம். ஏற்கனவே எனக்கு அந்த லோ பிபியும் இருக்குது, எபிசோடியும் இருக்குது, மோஷன் ப்ராப்ளமும் இருக்குது மேம். அதை பத்தி கேட்கணும். ஓகே, பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. குட் மார்னிங் மேம். எனக்கு வந்து ரொம்ப இப்ப 4 வருஷத்துக்கு மேல ஆபரேஷன் பண்ணிருக்காங்க மேம். டியூப்ல குழந்தை வளர்ந்து வெடிச்சுதானது, அதுல இருந்தே கொஞ்சம் அனிமிக்கா தான் மேம் இருக்கேன். எனக்கு வந்து லோ பிபியும் இருக்குது, அடிக்கடி நெஞ்சு படபடப்பெல்லாம் இருக்கும். அதனால நான் இதுக்குன்னு தனியா எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இதுல அதுல இருந்தே எனக்கு இந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்க, அடிக்கடி படபடப்ப வர்றது, அந்த வலி இருக்கும். மோஷன் போகும்போது கொஞ்சம் வலி இருக்கும். சில நேரம் கலர் சேஞ்ச் ஆகி கூட போகுது மேம், பிளாக் கலர்ல எல்லாம் போகுது, சில நேரம் ரொம்ப ஹார்டா போகுது. எனக்கு உடம்பு ஹீட்டும் ஜாஸ்தி உண்டு, அதான் என்ன பண்ணலாம்னு கேட்கலான்னு கால் பண்ணேன் மேம். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்ப வந்து உங்களுக்கு அந்த வெளியே பைல் மாஸ் மாதிரி அது மாதிரி எதுவும் வரல இல்ல? இல்ல மேம், ஆனா நீங்க சொன்ன மாதிரி லைட்டா சில நேரம் வலி இருக்கும். மோஷன் போகும்போது ரொம்ப ஹார்டா இருக்கும் போது வலி இருக்கும். சில நேரம் எரிச்சல் கூட இருக்கும், பாத்ரூம் போயிட்டு வந்தாலே எரிச்சல் இருக்கும். ஆனா நீங்க சொன்னபடி நான் சில பிகள் சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா டெய்லி அந்த பெயின் இருக்காது, எப்பவாச்சும் இருக்கு, அப்படி அடிக்கடி இருக்குது மேம். உடம்பு சூடு அதிகமா இருக்கு, அந்த மோஷன் ப்ராப்ளம் வந்து அடிக்கடி யூரின் போற மாதிரி அந்த எரிச்சல்லாம் வருது மேம். அதான் இப்ப என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல. சரி சரி, ஓகேம்மா ஓகேம்மா, சரி ஓகே. உங்களுக்கு கண்டிப்பா அதை சரி பண்ணிடலாம். நான் சொல்றதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பிரண்டை வந்து எடுத்துக்கோங்க, அது நல்லா அந்த பிரண்டையில வந்து ஓரத்துல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா சதுரம் ஷேப்ல இருக்கும். ஓரத்துல வந்து அந்த கணு மட்டும் நாளையும் வந்து நல்லா நைஃப் வச்சு அதை நல்லா உரிச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு மேல வந்து தோலையும் கொஞ்சம் லைட்டா வந்து எடுத்துருங்க, நல்லா உரிச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த பிரண்டை வந்து நல்லா நெய்ல போட்டு ஒன்று வறுத்தெடுக்குங்க, வறுத்தெடுங்க. இல்லாட்டி நல்லா கொஞ்சம் வதக்குங்க, நெய்ல நல்லா வதக்கி அது கொஞ்சம் நல்லா நல்லா அந்த மணம் நல்லா வந்தோடனே என்ன பண்றீங்க அப்படின்னா, அது நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுவும் கொஞ்சம் விளக்கெண்ணெய் கொஞ்சோண்டு விளக்கெண்ணெயில சேர்த்து வச்சு கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். அது ஒரு விளக்கெண்ணெய் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் அளவு, அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கம்மியாக உங்களுக்கு தேவைப்படுற அளவு மட்டும் எடுத்துக்கோங்க விளக்கெண்ணெய். அது மட்டும் அரைச்சிட்டு அந்த பிரண்டை துவையல் மாதிரி நல்லா உருட்டி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தொடர்ச்சியாக ஒரு 48 days மட்டும் எடுத்துகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு சரியாயிருமா. உங்களுக்கு அந்த மாதிரி எடுக்க முடியல, பிரண்டெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க முடியல அப்படின்னா, எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்து கொஞ்ச நாள் மட்டும் மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே சரி பண்ணிடலாம் அந்த பிரச்சனைகளை. ஒரு சில பேர்த்துக்கு லிவர் ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும்போது தொடர்ச்சியாக அந்த கான்ஸ்டிபேஷன் அந்த பிரச்சனை அந்த மலச்சிக்கல் தொந்தரவு எல்லாமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக இருக்கலாம். உங்களுக்கு அது இருக்கனால தான் உங்களுக்கு வந்து அந்த பிலிரூபின் லெவல் எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பிரேக்கப் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா அனிமிக் கண்டிஷனும் வந்து வரும். அனிமிக் வந்துச்சு அப்படின்னா என்னாகும், படபடப்பு, பால்பிட்டேஷன், ஹார்ட்டுக்கு வந்து சரியான அளவில் ரத்த ஓட்டம், அது மாதிரி ஹார்ட்டுக்கும் இல்லை, ஹார்ட்னால மற்ற ஆர்கன்ஸ்க்கும் வந்து ரத்த ஓட்டம் வந்து சரியான அளவில் கொடுக்க முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த படபடப்பு பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். இத்தனை பிரச்சனைகள் வந்து சேர்ந்து உங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் அளவுக்கு மட்டும் மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பூர்ணமாக சரி பண்ணிடலாமா. எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. எல்லா மாவட்டங்களையும் முக்கியமான மாவட்டங்களெல்லாம் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அங்கே எங்கே வேணாலும் நீங்கள் போய் பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டாக்டர்ஸும் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க, கண்டிப்பாக சரி பண்ணிடலாமா. நம்ம நிகழ்ச்சிக்கு 2-3 காலர்ஸ் வந்து கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு கால் பண்ணி கேட்டாங்க மேம். கிட்னி ஸ்டோன் இருக்குன்னா ஜென்ரலா வந்து நல்ல ஃபுட் டயட் எடுத்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் வாட்டர் நிறைய எடுத்துக்கணும்னு சொல்லுவீங்க. அதை தாண்டி நல்ல வென்டிலேஷன் உள்ள இடத்துல இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும் மேம்? ஓகே, இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு சுவாச மண்டலத்தில் வந்து நம்மளுக்கு சுவாசம் வந்து சரியாக நம்மளுக்கு உள்ளே இழுக்கலை, நம்மளுக்கு உள்ளே போகலை அப்படின்னாலும் நம்மளுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு தொடர்ச்சியாக வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நுறையீரல் வந்து ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ நுறையீரல் ஃபுல்லாக சளியாலேயோ இல்லை மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ்னாலேயோ இல்லை காற்று நம்ம வந்து சரியாக இன்ஹேல் பண்ணாததுனாலேயோ மூக்கடைப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போதும் நம்ம வந்து ஒரு க்ளோஸ்டாக வந்து இறுக்கமாக காற்றோட்டமே இல்லாத ஒரு ரூம்கில் இருக்கும்போதும் நம்மளுக்கு வந்து சுவாச மண்டலம் அந்த நுரையீரல் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் செயல் வந்து அதனுடைய செயல் வந்து கொஞ்சம் இழக்க ஆரம்பிக்கும். அப்போ என்னாகும் அப்படின்னா இதனை இதை வந்து சரி பண்ணுறதுக்காக என்னாகும் அப்படின்னா நம்மளுடைய கிட்னி வந்து அதனுடைய ஃபங்க்ஷனை விட்டுட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து அது பண்ண வர ஆரம்பிக்கும்.
ஸோ அப்போ அதனுடைய கிட்னியோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல உள்ள அந்த நீரில் உள்ள சத்துக்கள், நீரில் உள்ள அந்த கெட்ட சத்துக்கள் எல்லாத்தையும் வெளியே வந்து நம்ம யூரின் வழியாக நம்மளுக்கு வெளியேற்றுறதும், ப்ளஸ் நம்மளுக்கு வந்து இரத்த உற்பத்தியை வந்து கொண்டு வரதும் நம்மளுக்கு வந்து கிட்னி தான். அந்த இரத்த உற்பத்தி வந்து எல்லாமே வந்து இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் வந்து நம்ம கிட்னி வந்து செய்ய ஆரம்பிச்சிரும். அப்போ அது வந்து அந்த சிறுநீரகத்தில் வந்து நல்ல அந்த உப்பு சத்துக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றுற வேலைகள், அந்த உப்பு சத்துக்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து செடிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால தான் வந்து நுரையீரலும் நம்மளுக்கு வந்து நல்ல வென்டிலேஷனில் இடத்துல வந்து ஜாஸ்தி இருந்து நுரையீரல் நல்லா வலிமையாக இருந்துச்சு அப்படின்னா, அந்தந்த ஆர்கன் வந்து அதனுடைய ஃபங்க்ஷனை வந்து கரெக்டாக பண்ண ஆரம்பிக்கும். பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்து ஸ்டோன் ரீஃபார்மேஷன்ஸ் வந்து இருக்காது. ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? குட் மார்னிங் மேம், என் பேர் செல்வி. எங்க இருந்து கால் பண்றீங்க செல்வி? திருநெல்வேலியில இருந்து கால் பண்றோம். ஓகே மேம், இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, உங்க வயசுமா? வயசு 22. ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் செல்வி. ஹலோ மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த எனக்கு இப்பதான் மேடம் குழந்தை பிறந்து 6 மாசம் ஆகுது. சரி, சிசேரியன் தான். குழந்தை பிறறதுக்கு முன்னாடிலாம் அந்த மோஷன் ப்ராப்ளம் டைட்டா போறதுலாம் இல்ல. குழந்தை பிறந்து ஒரு 15 நாள் கழிச்சுதான் அந்த மாதிரி ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சது. சரி, மோஷன் ரொம்ப டைட்டா போயிட்டு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சது. ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சோடனே ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல காமிச்சு அது கொஞ்ச நாள் சரியாச்சு. அடுத்து மறுபடியும் கொஞ்ச நாள் நார்மலா இருக்கிற மாதிரி இருக்குது, மறுபடியும் வர ஆரம்பிக்குது. சரி, தண்ணி நல்லா குடிக்கிறீங்களா? தண்ணி தான் நல்லா குடிக்கிறேன் மேடம். இளநீ குடிங்க. இளநீ குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாம் வராது. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போற மாதிரி இருக்கா மோஷன் எல்லாம்? ஆமா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகுது, வலிக்குது, எரிச்சல் இருக்கு. எரிச்சல் காலையில ஆரம்பிச்சா சாயந்தரம் தான் விடுது. சரி சரி சரி, இப்போ இவ்வளோ தூரம் தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா திருநெல்வேலியில் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குமா? எல்லா மருந்துகளும் வந்து அங்கே இருக்கு, நல்ல மருந்துகள் தான் இருக்குது. பைல்ஸ் வந்து நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் மட்டும் கொஞ்சம் சாப்பிடுங்க. உங்களுக்கு 3 டேஸில் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு சரி பண்ணிடலாம். அந்த தொந்தரவு எல்லாமே உங்களுக்கு வந்து இமீடியட்டாக உங்களுக்கு 3 டேஸில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே சரி பண்ணிடலாம். சரிங்களா, போய் பாருங்கள், கண்டிப்பாக நம்ம வந்து சரி பண்ணிடலாம். இப்போ எங்களுடைய மருத்துவமனையில் வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பைல்ஸ்க்காக சிறப்பு சிகிச்சைகள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். எந்தெந்த நோய்கள்லாம் நம்ம வந்து அறுவை சிகிச்சை வந்து தான், அறுவை சிகிச்சை தான் நம்மளுக்கு தீர்வு அப்படின்ற கூடிய நோய்கள் எல்லாமே வந்து எங்களோட மருத்துவமனையில் நாங்கள் பார்த்து எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி வந்துட்ருக்கோமா? அதனால் கண்டிப்பாக மருந்துகள் சாப்பிடுங்க, நம்ம வந்து சரி பண்ணிடலாம். சர்ஜரி, ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சரி பண்ணிடலாம். எங்களுடைய மருத்துவமனை வந்து எல்லா ஊர்கள்லேயும் பிரான்ச்சஸ் இருக்குது. எல்லாமே வந்து அங்கே படித்த டாக்டர்ஸ் தான் எல்லாமே வந்து எல்லா பிரான்ச்லேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களோட மருத்துவமனை பாரம்பரியமாக வந்து 4 தலைமுறையாக வந்து நடந்து வந்துட்டுருக்கு. எல்லா மருந்துகளும் வந்து இயற்கை மருந்துகள் தான், இயற்கை மூலிகையினால் உருவாக்கப்பட்ட மருந்துகள் தான். எல்லாமே வந்து நாங்களே அந்த மூலிகைகள் எல்லாமே உற்பத்தி பண்ணி மலைப்பகுதிகளில் உற்பத்தி பண்ணி அந்த மூலிகைகள்லேருந்து நாங்களே வந்து மருந்துகள் வந்து தயார் பண்ணி பாரம்பரிய முறையில் அந்த பாரம்பரியம் மாறாமல் பதம் மாறாமல் நம்ம வந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த மருந்துகளை வந்து நீங்கள் சாப்பிடும்போது எந்த வித சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. பூரணமாக நம்ம வந்து எந்த நோயினாலும் நம்ம சரி பண்ணிக்கலாமா? ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நம்ம இப்போ கிட்னி ஸ்டோன்ஸை பற்றி பேசும்போது பல பேருக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கதே தெரியாது. ஜென்ரல் அதோட சிம்டம்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு யாராலுமே இதுதான் சிம்டம்னு கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியாது. ஒன்ஸ் ஸ்கேன் எடுக்கும்போது தான் கிட்னி ஸ்டோன் இருக்குன்றதே தெரிய வரும். ஸோ கிட்னி ஸ்டோனுக்கு பேசிக்கான சிம்டம்ஸ் என்னவா இருக்கும்? இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சா குணப்படுத்துறது ஈஸியாக இருக்கும்ல? பேசிக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து யூரின் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து போகும்போது எரிச்சல் வந்து ஏற்படும். அது வந்து நல்ல வலியும் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு. ஒரு சில பேர்த்துக்கு யூரினில் வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன் வந்து கிழிச்சு விட்டுருச்சு அப்படின்னா பிளட் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே வர்றதுக்கு முன்னாடி வந்து மெயினான சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெயின் தான். அந்த பெயின் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, முதுகுலேருந்து முன்னாடி முன் வயிற்றுக்கு பின் முதுகுலேருந்து அப்படியே முன் வயிற்றுக்கு வந்து அந்த பெயின் வந்து ட்ராவல் ஆகி நம்மளுக்கு வரும். அந்த பெயின் வந்து ரொம்ப தாங்கக்கூடியாத அளவுக்கு, தாங்கவே நம்மளால் முடியாது அந்த அளவுக்கு வந்து பெயின் இருக்கும். அந்த பெயின்னால் வந்து எல்லாருமே அழுகிற லெவலுக்கு இருப்பாங்க, ரொம்ப தாங்க முடியாத பெயின் இருக்கும். அது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வந்து இது பண்ணாமல், நம்ம வந்து ஸ்கேன் பண்ணாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்டோன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு. இதை தவிர வந்து நாடி பார்த்தோம் அப்படின்னாவே அவங்களுக்கு சிறுநீரக கல் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நாடியில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும், நம்மளுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன்
இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இப்படியே விட்டால் 1 or 2 இயர்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் வரும் அப்படின்ற பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து நாடியில் வந்து தெரிஞ்சிடும். நாடி பார்த்தோம் அப்படின்னாவே பாதி நோய் நம்ம வந்து கணிச்சிடலாம். ஓகே மேம், கட்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்கிருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் மேடம், நான் மகாதேவ கிருஷ்ணத்துலேருந்து பேசுகிறேன், மன்னார்குடி எட்ட மகாதேவ கிருஷ்ணத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். வேறு நீலநாயகி. ஓகே மேம், இப்போ யாருக்காக மக்கள் எடுத்து தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்கள் தங்கச்சிக்காக பேசுகிறேன் மேடம். எங்கள் தங்கச்சிக்கு வந்து வயசு 36 ஆகுது மேடம். ஓகே, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். வந்து இது டயர் தொண்டை வந்து அறவே முழுங்கமில்ல. அவங்களுக்கு வந்து தைராய்டு இருக்குன்னு சொல்லி இப்ப திருவாரூர்ல டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க. ஒரு டெஸ்ட் என்ன ரிப்போர்ட் வரல, ஆனா இப்ப உடனே ரத்தமே இல்ல, வந்து உடனே ரத்தம் ஏத்துங்க அப்படிங்கிறாங்க. வெளியில இருந்து வந்து ஏத்தனா ஒரு அவங்க உள்ள ஒருத்தவங்களுக்கு மேல எல்லாம் அரிப்பு இருந்துட்டு சுகர் இருந்துட்டு, அதனால நான் ரத்தம் ஏத்திக்கல, வேற எதுவும் சாப்பிட்டா ரத்தம் ஏறுமா அப்படின்ட்டு பயப்படுது. ஆமா, நீங்க சொன்னது உண்மைதான். கண்டிப்பா வந்து பிளட் இன்னொருத்தவங்கள்ட்ட ஏத்துறப்போ வந்து நம்மளுக்கு ஆர்ஏ ஃபேக்டர் அந்த மாதிரி பிரச்சனை வரலாம், அலர்ஜி வந்து வரலாம். இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி பாத்திருக்கேன், நானே பாத்திருக்கேன். பிளட் வந்து டிரான்ஸ்யூஸ் பண்ணிருக்கேன், பிளட் திரும்ப ஏத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு இல்லாத அலர்ஜி தொந்தரவு அவங்களுக்கு வரும், ஆர்ஏ ஃபேக்டர் இந்த மாதிரி ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு பிளட் வந்து ஏத்துனதுக்கு அப்புறமா அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும். ஒரு சில பேருக்கு அனிமிக் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப சிவியரா வந்து ரொம்ப வேர்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பிளட் எப்பயுமே ஏத்துறது வந்து நம்மளுக்கு ஒரு 1 month 2 month அதிகபட்சம் 3 மாசம் வரைக்கும் தான் நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு திரும்ப அந்த பிளட் வந்து நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து 120 days கழிச்சு திரும்ப அது எல்லாமே டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க இப்படி ஏத்திக்கிட்டேவா இருக்க போறீங்க, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சாத்தியமே இல்லாத விஷயங்கள் தான். அதனால நல்ல ஊட்டச்சத்து உணவு உள்ள உணவுகள் வந்து நல்லா சாப்பிடுங்க. டெய்லி வந்து பீட்ரூட்டையும் கேரட்டையும் கொஞ்சோண்டு ஒரு சின்ன துண்டு தேங்காய் துண்டு மட்டும் போட்டு நல்லா அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸ் மாதிரி சாப்பிடுங்க. டெய்லி மாதுளம்பழம் சாப்பிடுங்க. மாதுளம்பழத்தையும் நான் வந்து ஒரு சில முறைகள் எல்லாமே சொன்னேன் அப்படின்னா, அதை வந்து பக்குவமாக மணப்பாகு மாதிரி நல்லா செஞ்சு எடுத்து அதை வந்து டெய்லி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே நல்லா உங்களுக்கு பிளட் எல்லாமே நல்லா கூட ஆரம்பிச்சிடும். முருங்கைக்கீரை சூப் மட்டும் டெய்லி சாப்பிடுங்க. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு பிளட்டை கூட்டி கொடுத்தோம். அதே மாதிரி நெல்லிக்காய் வந்து நல்ல மலை நெல்லிக்காய் வந்து எவ்வளோ பெரிய நெல்லிக்காய் வந்து டெய்லி வந்து ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சொட்டு ரத்தத்துக்கு வந்து நம்மளுக்கு ஈக்குவல். அதியமான் வந்து ஔவையாருக்கு வந்து ஒரு கனி வந்து கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா நெல்லிக்கனி. எது கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஆயில் வந்து நல்லா கூட்டிட்டு இன்னும் வந்து உங்களுடைய புகழ் திறமை எல்லாமே வந்து இன்னும் இந்த உலகத்துக்கு வந்து போய் சேரணும் அப்படின்றதுக்காக அதியமான் வந்து ஔவைக்கு வந்து நெல்லிக்கனி கொடுத்தாங்க. ஸோ அதை நம்மளும் வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு ஆயிலும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், ரத்தமும் நம்மளுக்கு வந்து கூட ஆரம்பிக்கும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மாதுளம்பழம் சார் மாதிரி நல்லா எடுத்து அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா காய்ச்சுங்க. காய்ச்சினதுக்கப்புறம் அதில் வந்து வெல்லம் பனவெல்லம் அந்த மாதிரி ஏதாவது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா காய்ச்சி அதை நல்லா ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டு அதை மட்டும் டெய்லி வந்து குடிச்சிட்டு வாங்க. அதுலேயும் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு வந்து நல்லா பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நேரில் வந்து மருத்துவமனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல அளவில் உங்களுக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கிரகிக்கப்படும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த மலக்குடல் இருந்து உங்களுக்கு சத்துக்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கிரகிக்காமல் அது அப்படியே வந்து மோஷனாகவே வந்து எந்த சத்தும் வந்து உங்களுக்கு அப்சர்வ் ஆகாமல் வெளியே போயிடுச்சு அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு வந்து ரத்தம் வந்து சோகை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதையும் நம்ம சரி பண்ணிடலாம். ஒரு சில பேர்த்துக்கு கிருமிகள் புழுக்கள் பூச்சி அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சு அப்படின்னாலும் அனிமிக் கண்டிஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன கண்டிஷன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரி பண்ணிடலாம். பிளட் வந்து ஏற்ற தேவையில்லைம்மா. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியா அடுத்த அழைப்பாளர்கிட்டயும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? குட் மார்னிங் மேடம், நாங்க கேகேபட்டில இருந்து பேசுறேன். என் பேர் நாகராணி. ஓகே நாகராணி, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசு? என் வயசு 26 மேடம். ஓகே, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ. அம்மா வணக்கம் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா. எனக்கு 6 வருஷமா வந்து ஆர்த்ரைடிஸ் ப்ராப்ளம் இருக்கு மேடம். சரிமா, எத்தனை வயசு உங்களுக்கு? அதுக்கு வந்து என்னங்க மேடம் வயசு? எத்தனைமா? 26 மேடம். 26. 1.5 வயசுல இப்ப குழந்தை இருக்கு மேடம். 1.5 வயசு ஆகுதுங்க மேடம். சரி, 6 வருஷமா வந்து இருக்குங்க மேடம். அது வந்து முத வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஆயுத
இல்ல மேடம், அலோபதி மெடிசன் எடுத்தேன் மேடம். அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனதுல இருந்து சித்தா மெடிசன் தான் எடுத்துட்டு இருக்கேன். அது வந்து சைட் எஃபெக்ட் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வரைக்கும் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். இப்ப ரொம்ப சில சமயம் வந்து பெயின் வருது மேடம். அந்த இதுக்கு வந்து சித்தா மெடிசன் ஆயிலு மெடிசன் மாத்திரை எல்லாம் குடுக்குறாங்க. இருந்தாலும் என்னால வந்து அந்த இதை வந்து தாங்க முடியல மேடம். அதுக்கு என்ன மேடம் பண்றது? சாப்பாடு என்ன குளியல் எடுத்துக்கலாம் நீங்க சொன்னீங்க மேடம். அது வந்து நம்ம நான் எடுத்துக்கலாமா மேடம்? எடுத்துக்கலாம், எல்லாருமே எடுத்துக்கலாமா? இப்போ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து நீங்க ஒரு சில மருந்துகள் வந்து உங்களுக்கு நாடி பார்த்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சரி பண்ணிடலாம். உங்களுக்கு இருக்கிறது அந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் பிரச்சனைகள் தான் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அது வந்து நம்ம பிளட் டெஸ்ட்ல வந்து நமக்கு ஆர்ஏ ஃபேக்டர் எதுவும் ஜாஸ்தி இருக்கா? ஜாஸ்தி ரொம்ப இருந்துச்சு மேடம். இப்போ வந்து திரும்பி டெஸ்ட் பண்ணி பார்க்கையில வந்து பிளஸ் தான் குடுக்குறாங்க. அந்த ரீடிங் அளவு தெரியல மேடம். ஆனா இது சித்தா மெடிசன் எடுக்கறதுனால உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட் இருக்காது, ஆனா கியூர் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மேடம். கண்டிப்பா கியூர் பண்ணிடலாம் சரியா? எங்களோட மருத்துவமனையில வந்து இந்த மாதிரி நிறைய பேஷண்ட் வந்து நாங்க கியூர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து கியூர் பண்ணிடலாம். வேற எந்த மருத்துவமனையிலயும் கியூர் ஆகாதுன்னு சொல்றது வந்து நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து குணப்படுத்திடலாம். இதெல்லாமே குணப்படுத்தக்கூடிய வியாதிகள் தான். நம்ம வந்து மருந்துகள் வந்து நம்ம கரெக்டா நம்மளுக்கு வந்து பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றத பாத்துட்டு நம்ம வந்து மருந்துகள் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இது உங்களுக்கு வந்து டைஜஷன் பிரச்சனைனாலதான் ஆர்ஏ ஃபேக்டர் வந்து ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கும். அதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே சரி பண்ணிடலாம். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இட்லி தோசை வந்து வீட்டுல வந்து யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளுக்கு மேல வந்து அந்த மாவு எல்லாத்தையும் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு 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 தொடர்ச்சியா வந்து ஒரு வாரத்துக்கு ஃபுல்லா யூஸ் பண்ணாதீங்க. அதை ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து வலி வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். டெய்லி வேணும் அப்படின்னா ஒரு நாள் வந்து மாவாட்டி ஃபுல்லா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அன்னைக்கே யூஸ் பண்ணி முடிச்சிருங்க. கொஞ்சமா ஆட்டி கொஞ்சமா அன்னைக்கே யூஸ் பண்ணிருங்க. அதுக்கு அடுத்து வந்து பயிர் அடுத்த நாள், அடுத்த நாள் வந்து ஏதாவது கோதுமையில செஞ்ச ஐட்டம், இந்த மாதிரி அரிசி மாவுல செஞ்ச ஐட்டம், புட்டு இடியாப்பம் அந்த மாதிரி மாத்தி மாத்தி சாப்பிட்டுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து வலி சரியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எங்களுடைய மருத்துவமனையில வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஃபுல்லா நார்மலா குணப்படுத்திட்டு வந்திருக்கோம். நிறைய பேர் குணமாயி போயிருக்காங்க. அதனால கண்டிப்பா குணப்படுத்திடலாமா? வேற எந்த மருத்துவமனையும் குணப்படுத்தலை அப்படின்னா எங்களுடைய மருத்துவமனையில கண்டிப்பா நாங்க வந்து குணப்படுத்தி கொடுத்துருவோம். நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பா சரியாயிரும்மா, பயப்பட தேவையில்லை. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவா பதில் அளிச்சீங்க. நன்றி, தேங்க்யூ.